ஹலவால் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஒரு ஆட்டோவே வந்து வீடாக மாற்றிருக்காரு ஒருத்தர். அதுவும் வந்து நாமக்கல் எங்கள் ஊரை சேர்ந்தவர், பெருமையாக சொல்லலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரதர் தான் அருண் பிரபு. சொல்லுங்கள் அருண் பிரபு, எப்படி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு தோணுச்சு, ஆட்டோவில் வந்து ஒரு வீடு? வெஸ்டர்ன்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா இருக்கும், ஒரு காம்பி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, வேன் லைஃப் சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து தோணுச்சு? இல்லை, இந்த கான்செப்ட் வந்து எல்லாத்துக்கும் தோணிட்டு இருக்கிறது தான். ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற ஆளுங்க இருக்கிற இடம் இந்தியா தான். ஏன்னா யாரும் இதை பண்ணாமல் இருக்காங்க. அதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கனால இப்போ எல்லாத்துக்கும் நிறைய தெரிய வருது. ஆனால் நிறைய பேருக்கு ஒரு ஆசையும் இருக்குது, நிறைய பேர் இதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு பல நாளாக யோசிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நான் கூட இப்போது அந்த மெயின் கான்செப்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா, சின்ன இடத்துல ஒரு ஏதோ ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணும், ஏதோ ஒரு ரெசிடென்ஸ் மக்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட். நிறைய பேர் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இடத்துல ஒரு வீடு கட்ட முடியும், ஒரு ஏதோ ஒரு ஆர்கிடெக்சர் ஆஃபீஸ் கட்ட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு சின்ன இடத்துல ஏதோ ஒரு ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்ட் பண்ணுவோம், ஏதோ ஒரு ஆஃபீஸோ ஏதோ ஒரு ரெசிடென்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். ஸோ பண்ணும்போது போர்ட்டபிள் ஹவுசிங்காக பண்ணால் இந்த மக்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துல போய் டிடெச் பண்ணி ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வண்டியை யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் நம்ம இந்த போர்ட்டபிள் ஹவுசிங் கான்செப்ட் எடுத்து பண்ணோம். சூப்பர். ஸோ நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் உள்ளே போய் பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ பிரதர் வந்து உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறாரு. வி ஆர் ரெடி, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன வந்து பிரதர் என்னென்ன மாதிரி தாறுமாறாக வந்து பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாவ், இதெல்லாம் நாங்கள் வந்து படத்தில் தாங்க பார்த்துருக்கோம், நேரில் பார்க்குறது செமையாக இருக்குது. பாருங்கள் செமையாக இன்டீரியர்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு பிரதர். சீரியஸாக தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணதே இல்லை. எல்லாம் வெஸ்டர்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, ஒரு காம்பி வேன் லைஃப்னு சொல்லிட்டு. பிரதர் ப்ரோ செம ப்ரோ, சூப்பர். இங்கே பாருங்க, கிச்சன் இருக்குது, பெட்ரூம், ரீடிங் லைட்டு, ஒவ்வொன்றும் பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பிரதர் சொல்லுங்கள் பிரதர். பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் ஃபாயர் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே ஏதாவது ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ வியாபாரம் பண்ணுறவங்க வந்து ஒரு இடத்துல வீடை கழட்டி வச்சிட்டாங்கன்னா வெளியே வந்து ஏதாவது ஜாமானம் போட்டு விற்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ரெசிடென்ஸாக பார்த்தா சிட் அவுட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிட் அவுட் ஸ்பேஸாக இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விண்டோஸ் இருக்குது, ஃபாயர் விண்டோஸ் இருக்குது. இது வந்து லூவர் விண்டோ, ஹரிசான்டல் லூவர்ஸ் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மேஜராக வென்டிலேஷன் பர்பஸ் தான், ஃபுல் என்டையர் ஸ்ட்ரக்சராக வென்டிலேட்டராக இருக்கும் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக. அப்புறம் கிச்சன், கிச்சன் எடுத்தால் 4 feet by 2 feet நம்ம கிச்சன் டிசைன் பண்ணியிருக்கோம். என்டையர் ஸ்ட்ரக்சர் 6 feet, அது மூணாக பிடிச்சிருக்கோம். கிச்சனுக்கு ஒரு 4 feet by 2 feet, பாத்ரூம்க்கு ஒரு 4 feet by 2 feet, மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து யூஸபிள் ஸ்பேஸாக வச்சுருக்கோம். சர்க்குலேஷன் ஸ்பேஸ்க்கு ஸ்டவ் வச்சுக்கலாம், எங்கள் கட்டிங் போர்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க் வச்சுக்கலாம், சிங்கில் தண்ணி வரும் மேலே, ஃபுல் நார்மல் பிளம்பிங் சிஸ்டம் மூலமா. உள்ள கேஸ் சிலிண்டர் வச்சுக்கிறதுக்கு, மேலே இருக்க ஸ்பெஷல் ஃபுல்லாக வெசல்ஸ் வச்சுக்கிறதுக்கு, கீழே வந்து ஷூஸோ மற்ற எக்ஸ்ட்ரா மிஸ்லனியஸ் பொருள் வச்சுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து நம்மளுக்கு வந்து ஓடும் எக்ஸாஸ்ட் ஃபேனு. எக்ஸாஸ்ட் ஃபேனோட மேஜர் யூஸ் இன்னொன்று யூஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிச்சனோட ஸ்மெல்ஸ் இருக்கும், இன்னொன்று பார்த்தா இது மாதிரி ஸ்ட்ரக்சரில் பார்த்தா 6x6 உள்ள ஹீட்டவே அப்சர்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நார்மல் ஃபேனோட எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து அதிக பர்பஸ் இருக்குது இங்கே. ஏன்னா சார் ஏரை ஃபுல் பண்ணி உள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். மற்றபடி எல்லாமே இது வந்து ஷூ ரேக்ஸ், ரேக்ஸ் வைக்கிறதுக்கு, ட்ரெஸ் ரேக்கு, ட்ரெஸ் மாட்டுறதுக்கு, கிச்சன் மாட்டுறதுக்கு. மற்றபடி நம்ம ரெண்டு ஷெல்ஃப் வச்சிருக்கோம், உள்ள நடுவில் ஒன்று எம்டியாக வச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி இப்போ ட்ரைபாட் வைக்கிறக்கோ இல்லை மற்ற ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஸ்டப்ஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டே கன்ஸ்ட்ரெயின் பண்ணோம்னு வைக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பேஸை விட்டு வச்சிருக்கோம். ஸோ வேறு ஏதாவது சக்ஸஸ் வச்சுக்கிறதுக்கு அது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வச்சிருக்கோம். இது வந்து க்ளாசெட்டு, நார்மல் ட்ரெக்கிங் க்ளாசெட் தான், ட்ரெக்கிங் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த க்ளாசெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே இன்லெட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சி வச்சிட்டோம்னா ஃப்ளஷ் பண்ணால் போதும், அதுமாதிரி அவுட்லெட் உள்ளே வந்துடும். நம்ம எங்கே நம்மள்ட்ட இடம் கிடைக்குதோ அங்கே நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து மினி ரெஸ்ட் ரூம், மினி ரெஸ்ட் ரூம் உள்ளே வந்து பேட்டரி இருக்குது. மேலே நம்ம எவ்வளோ சார்ஜ் ஏறுதோ அது எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேட்டரி, பேட்டரி வந்து பேட்டரி, அதுக்கு மேலே இன்வெர்ட்டு, மேலே பேக்ஸோ எது வேணால் வச்சுக்கலாம். ஃப்ளோரிங் வந்து எல்விடி ஃப்ளோரிங் கொடுத்துருக்கோம். ஏன் எல்விடி ஃப்ளோரிங் மெட்டல் ஃப்ளோரிங் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, எல்விடிங்கிறப்போ மற்ற ஹீட்டோட ஹீட்டோ கோல்டோ டைரெக்டாக நம்மளுக்கு வந்து காலில் ஃபீல் ஆகாது. மேஜராக நம்மளுக்கு வந்து காலில் படுற ஸ்பேஸ் மாதிரி இது, இதை விட்டு நம்ம டேரெக்டாக பெட்டுக்கு போயிடுவோம். ஸோ அதனால் கீழே எல்விடி ஃப்ளோரிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நல்ல நம்மளுக்கு ஒரு யூஸ் கிடைக்கும். நம்ம லுக்கும் கரெக்டாக, கலர் ஸ்கீம் மெயின்டைன் ஆகுது. ஏன்னா நம்ம உள்ளக்குள்ளே வெளியே பார்த்தா வெஹிக்கிள்ஸோட கலர் கொடுத்துருக்கோம், உள்ளே வந்து ஒயிட்டு கிரே கிரேஸ் தீமில் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்விடி ஃப்ளோரிங்கோட கலர் நம்ம அதே சமயத்தில் கிடைக்கிறனால நம்மளுக்கு உள்ள கலர் தீமும் கரெக்டாக நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ளே வந்து ஆர்ச் வச்சிருக்கோம், ஆர்ச் சர்ஃபேஸ் வச்சிருக்கோம். இந்த ஆர்ச் சர்ஃபேஸோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இதே ஃப்ளாட் சர்ஃபேஸ் இங்கே மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா படுத்தோம்னா ஹார்ட்லி ஒரு 2 feet தான் கேப் இருக்கும், ஹீட் டைரெக்டாக நம்மளுக்கு ஃபேஸ்க்கே நம்மளுக்கு கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆர்ச் வச்சிருக்கனால என்ன ஆகுதுனா நம்மளுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் கிடைக்குது இதுக்கும் இதுக்கும். ஸோ ஹீட் வந்து டைரெக்டாக ரேடியேட் ஆகுது. அதே மாரி உள்ளே வர ஹீட் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோ அழகாக ஃபுல் லென்த்து நம்ம விண்டோ வச்சிருக்கனால பெருசாக வருது. நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா போதும், அடைச்சா ஒரு ஃபீல் வரும், ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பக்கமான ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு கோல்டு டெம்பரேச்சர் ஃபீல் கிடைக்கும். அதுக்கு தான் இது நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ நம்ம டிசைன் ஸ்டுடியோ வச்சுருக்கோம், ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா லேப்டாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். லேப்டாப் ஸ்டாண்டு,
அழகாக லேப்டாப் ஓப்பன் பண்ணி லேப்டாப் ஒர்க் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. அது என்ன ப்ரோ மேலே மூணு ஸோ லேப்டாப் ஸ்கின்னு யூஸ்வலாக ஸ்கின் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. நான் வந்து மை காட் ப்ரோ, இதெல்லாம் அநியாயம் ப்ரோ. ஸ்கின்னுக்கு பதிலாக இது இப்படி டிசைன் பண்ணேன். ஸோ இது வந்து பாத் டாப் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி டூ ஃபீல் கொடுத்துருக்கோம். இங்கே சாயிருக்கு முதுகு சாயிறதுக்கு கொஞ்சம் வாட்டர் மார்க் இருக்கா. இந்த ஒரு சீட் மட்டும் ஸ்லாண்ட் வச்சிருக்கோம். இது நார்மல் ஷீட் வந்து 18 காசு திக்னஸில் ஷீட்லாம் இருக்குது. ஸ்க்ராப்பில் 18 பீசில் 16 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மெட்டல் பிளேட்டில் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு அடியில் வந்து ஹீட் பண்ணுற டெக்னிக் வச்சிருக்கோம். ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு சின்ன ஷீட் வச்சா தாங்காதுன்னு சொல்லிட்டு மெட்டல் பிளேட்டில் இது செஞ்சிருக்கோம். இன்னொரு மெயின் பர்பஸ் நம்ம ஏன் பாத் டப்பு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிக்கிற டைம் குளிச்சிக்கலாம், மற்ற டைம் எல்லாத்தையும் வெசல் வாஷ் பண்ணிக்கலாம், க்ளோத்ஸ் வாஷ் பண்ணால் க்ளோத்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய ஸ்பேஸாக இருக்கணும், நிறைய யூஸ் ஆகும். இன்கேஸ் நம்ம வண்டி ஒருத்தர் மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இது மாதிரி பொருள், ஆட கூடிய பொருள், ஃபிக்ஸ் இல்லாத பொருள்லாம் எடுத்து அழகாக டம்ப் பண்ணிட்டு உள்ளே டம்ப் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஸ்பேஸ் யூஸ் ஆகும். ஸோ மெயினாக அந்த டைனி ஸ்கேல் ஆர்க்கிடெக்சர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம மேஜராக ஃபஸ்ட்டு கான்சென்ட் பண்ணுறது ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கோம், மற்ற ஸ்பேஸ் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜுக்கு நம்ம மெயினாக கண்டுபிடிக்கலாம் இந்த மெயின் ஸ்பேஸ் வச்சிருக்கோம், ஒரு எம்டி ஸ்பேஸாகவே. சூப்பர் ப்ரோ. ஸோ அவங்க வச்சிருக்கோம் வேன்லேயே எனக்கு பிடிச்சது இந்த பெட் தான் ப்ரோ, செமையாக இருக்குது ப்ரோ. பெட்டோட மெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் ஃபுல்லாக வெர்டிக்கல் லூவர்ஸ், யூஸ்வலாக ஹரிசன்டல் லூவர்ஸ் வைப்பாங்க, நம்ம வெர்டிக்கல் லூவர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ வெர்டிக்கல் லூவர்ஸ்ங்கிறப்போ நம்மளுக்கு என்னென்னா, இப்போ நம்ம இங்கே நான் பெட்டில் படுத்தனா கூட அழகாக இப்படி ஓப்பன் பண்ணோம்னா விண்டோட மூவ்மெண்ட் அப்படி அழகாக டைரெக்டாக ஃபேஸ் கிடைக்கும். இதே வெர்டிக்கலாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அழகாக இப்படி கீழே கீழே அடிக்கும், நான் எல்லா விண்டோவும் திறந்து விடணும். இப்போ நான் இந்த ஒரு விண்டோவை திறந்து விட்டால் கூட, இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஒரு விண்டோவை திறந்து விட்டால் கூட போதும், காற்று அழகாக இங்கே இது வரைக்கும் வரும். அதே சமயத்தில் அந்த ஒரு லூவர்ஸ் திறந்து விட்டாலும் போவோம், காற்று இது வரைக்கும் வரும். ஸோ வெர்டிக்கல் லூவர்ஸ்ங்கிறது நிறையா நம்மளுக்கு போடுது. லைட் எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எல்லா டைரெக்ஷனும் வர மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம குளிக்கிற இடத்துக்கு இல்லை பெட்டுக்கு இல்லை அங்கே கூட வெளியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்ட்ரக்சர். இந்த லைட்டு இந்த லைட்டு இந்த மேஜர் லைட் சோலாரில் வர லைட்டு நம்மளுக்கு எந்த சைடு வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம், லைட்டோட அட்வான்ஸ் கிடைக்கும். இது ஸ்டடி லைட்டு. ஸோ இது மாதிரி ஃப்ளெக்சிபிள் காம்பாக்ட் லைட் ஃபோல்டபிள் லைட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஒரு லைட் மட்டும் ஒருத்தர் வைக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைட்டே எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுறதுக்கு வைக்கணும். ஸோ அதனால் இதெல்லாம் பெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெளியே உட்காந்தா கூட இது யூஸ் பண்ணுறதுக்கு எங்கேயும் வேணால் திருப்பிக்கலாம். ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. விண்டோ அடுத்த விண்டோன்னு பார்த்தா இந்த விண்டோ நம்மளுக்கு வந்து ஏன்னா மேஜராக நான் அதிகமாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தா நம்ம அது படுக்கிற இடம் தான், ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்லீப்பிங்கோ ரெஸ்ட் எடுக்க எல்லாமே. ஸோ இந்த இடத்துக்கு அதிகமாக சர்க்குலேஷன் வர மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கேயும் ஃபுல் ஓப்பனிங், ஃபுல் ஓப்பனிங் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம வந்து உள்ளே இது ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒரு ஃபீலே வராது, ஏன்னா ஃபுல் நம்மளுக்கு வென்டிலேட்டட். சூப்பர் ப்ரோ. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுலாம், ஃபுல் இன்சைடும் ஓப்பனிங் இருக்கும், அன்சைடும் ஃபுல்லாக ஓப்பனிங் இருக்கும். பார்த்தா உங்களுக்கு வெளியே படுத்திருக்க ஃபீல் தான் வரும். அதே சமயத்தில் இது மாதிரி பண்ணுறப்ப நல்ல ஒரு வியூவும் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு பக்காவான ஒரு அவுட்டோருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செட்டப் பக்காவாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் என்னோட ரொம்ப நாள் என்னோடய கனவு என்னென்னா இந்த மாதிரி ஒரு வேன் செட்டப் பண்ணிவிட்டு தமிழ்நாடு கேரளா ஃபுல்லாக போகணும்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் பேர்லாம் யோசித்து பிளான்லாம் கூட போட்டு வச்சு ரெடியாக இருக்குது. பட் ஆனால் வண்டி தான் எனக்கு கிடைக்கல, ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து கன்ஃபார்மாக வந்து போவேன் நம்பிக்கை இருக்குது. அண்ட் செமையாக இருக்குல்ல. இப்போ இந்த ஆட்டோட மேலே இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும்னு சொல்லலாம். பிரதர் வந்து இங்கே மேலே நிறையா பண்ணியிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா, இது என்ன அம்பரலா போட்டு சொன்னீங்க? இது கேண்டிலவர் அம்பரலா. ஆ ஓகே. அண்ட் வாயில் நுழையில அண்ட் ஒரு சேர் இருக்குது, ஒரு ஈஸி சேர் ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இருக்குது. இது எது இதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பிரதர் சொல்லுங்கள் ப்ரோ, ஃபஸ்ட் இந்த அம்பரலா வந்து சொல்லுங்கள். இந்த கேண்டில் அம்பரலா பார்த்தீங்க எதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம், சென்டர் அம்பரலா. சென்ட்ரல் அம்பரலானா பார்த்தீங்கன்னா சென்டரில் ஸ்டாண்டு வரும், நார்மலாக யூஸ் பண்ணுற அம்பரலா சைடில் கொடை விரியும். அப்படி அதை யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரே இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், வேறு இடத்துல நம்ம டைரெக்ஷனில் மாற்ற முடியாது. அதே சமயத்தில் சென்டர் அம்பரலா பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயின் யூஸ் பண்ணுறது, எந்த சைடு டைரெக்ஷன் கவராக மேஜர் ஏரியாவை நம்ம கவர் பண்ண முடியாது. ஸோ கேனோப்பியோட சைஸு இந்த சைடு 3 feet இந்த சைடு 3 feet பிரிஞ்சிடும். ஸோ அதனால் கேண்டிலவர் அம்பரலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணாலும் திருப்பிக்கலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம டெரஸ் யூஸ் பண்ணோம், டெரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபயரில் வச்சிருக்கோம்னா ஃபயரில் நம்ம வெளியே இருக்க ஃபயருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃபயரில் வச்சுக்கலாம். ஸோ எங்கே நம்ம எந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அம்பரலாவை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. அதனால நம்மளுக்கு மெயினாக இந்த கேண்டிலவர் அம்பரலா நம்மளுக்கு யூஸ் ஆகிறது காரணமே. அடுத்து பார்த்தீங்கன்னா லான் சேரு. லான் சேர் வந்து நம்மளுக்கு வந்து உட்கார யூஸ் பண்ணிக்கலாம், இன்கேஸ் நம்ம படுக்கிறோம்னா படுக்கிறக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே டெரஸ் ஸ்பேஸ் மாதிரி பக்காவாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளை யூஸ் ஆகும். அதே சமயத்தில் இது நாட் ஃபிக்ஸ்டு பண்ணாதான் வண்டி மூவ்மெண்ட் இருக்க போதும் தேவையில்லாதப்போ அப்படியே அம்பரலாவை எடுத்து நம்ம உள்ள ஸ்ட்ரக்சருக்குள்ளே போட்டு மேலே வண்டி மூவ்மெண்ட் லக்கேஜ்லாம் கட்டிட்டு எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஈஸியாக உட்காந்து அப்படியே அழகாக நம்ம படுத்தினாவே போதும், ஈஸியாக நம்மளுக்கு வரும். இதுதான் ப்ரோ உட்கார்றது. படுக்கிறனா அப்படியே சாச்சு விட்டோம்னா ஈஸியாக படுத்தலாம். படுத்துட்டு எழுந்திரிக்கலாம், எழுந்திரிச்சிட்டு யூஸ் வேணாங்கிறப்ப நம்ம இது பண்ணி வச்சிடலாம். டேங்க் பார்த்தீங்கன்னா 250 liters டேங்க்கு, நம்ம நார்மல் ப்ளம்பிங் சிஸ்டம் தான்.
தண்ணி இருக்கு. தண்ணி உள்ள ஃபில்டர் வச்சிருக்கு. சோ சப்போஸ் இன் கேஸ் இலையோ ஏதோ விழுந்தா கூட உள்ள நம்ம ஃபில்டர்ல இதாயிடும். சோ இது வந்து ரெஸ்ட் ரூம் மட்டும் இல்லையா? ரெஸ்ட் ரூம், குளிக்கிறது, வா கிச்சன் இதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்றது. அடுத்து சோலார். சோலார் 600 வாட்ஸ் பேனல் வச்சிருக்கோம். இந்த சோலார் இன்னொரு மெயின் யூஸ் பார்த்தா அட்ஜஸ்டபிள் சோலார். நம்மளுக்கு எந்த டைரக்ஷன், இப்போ சப்போஸ் நார்த்தில் ஈஸ்ட்டில் சன்லைட் வந்து அங்கே வச்சுக்கலாம், இல்லை வெஸ்ட்டில் சன்லைட் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நேராக இப்படி கூட வச்சுக்கலாம். இன்னொரு யூஸ் நம்ம ஏன் அந்த ஆர்ச்சில் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதே நம்ம டெரஸில் வச்சிருந்தனா நிறைய ஸ்பேஸ் நம்மளுக்கு வேஸ்ட்டாக இருக்கும் டெரஸில் வச்சிருந்தா. ஸோ அதனால் நம்ம ஆர்ச்சில் வச்சுருக்கோம். ஆர்ச்சில் நம்ம நடக்க முடியாது, பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆர்ச்சில் வச்சுருக்கோம். இன்னொரு ஆர்ச்சில் வைக்கிறதுனால இன்னொரு மெயின் யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப தூரம் சைடில் சாய்க்க முடியும். இதே பிளேன் சர்ஃபேஸாக இருந்தால் இதுக்கு மேலே என்னால் போயிருக்க முடியாது, ஒரு 20-30 degrees மேலே. ஆனால் இப்போ ஆர்ச்சாக இருக்கிறனால இன்னமும் கீழே அழகாக வெண்டாகுது, இன்னும் நிறையா சன்லைட் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஃப்ளாட்டில் போக முடியாது, ஆனால் இப்போ நம்ம இவ்வளோ போகுது. ஸோ கிட்டத்தட்ட மேஜர் சன்லைட்டை நம்ம நம்மளால் கவர் பண்ண முடியும். எந்த சைடு வேணுமோ நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் மெயின் ஒரு ஆர்ச்சோட பெனிஃபிட்டு. இந்த மேலே டெரஸ் ஸ்பேஸோட மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதான் மேஜராக இருக்கிறது. இந்த ஆட்டோட இன்டீரியரை பார்த்தோம். இப்போ வந்து எக்ஸ்டீரியர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பிரதர் சொல்லுவார். துணிக்காய போடுறதுக்கு செமையாக ஒரு இடம் இருக்குது பாருங்கள். செம ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ, வேற என்னென்ன இருக்குது? அது துணிக்காய போட இடம், மேலே ஒரு இப்போ 4 feet ஒரு ராட் வச்சுருக்கோம், கீழே 2 feet ராட் இருக்குது. எக்ஸ்டீரியரும் கம்போஸ் ஆகுது. இப்போ லாங் க்ளோத்ஸ் போடுறோம் அப்படின்னா கீழே ஃப்ரீயாக தொங்க போகிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்டாண்ட் மாதிரி இது ரிமூவ் பண்ணிட்டு கீழே கம்மிச்சுட்டோம்னா நம்மளுக்கு மேலே ஏடும்போது நம்மளுக்கு ஒரு ஜர்க் இருக்காது, ஷாக் எந்த ஒரு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காது. ஏன்னா ஸ்ப்ரிங் இருக்கனால நம்மளுக்கு ஏறினா ஒரு ஆடும், அது எதுவுமே ஆடாது. அதுக்கு நமக்கு நல்லா யூஸ் ஆகும். இது நம்ம லேடர் மேலே ஏறுது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு லேடர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 feet டெப்த்தில் நம்ம லேடர் வச்சுருக்கோம். கிளாஸ் இது வந்து ஒப்பேக், ஃபுல் ட்ரான்ஸ்பரண்ட் இல்லாமல் ஒப்பேக் வச்சுருக்கோம். ஏன்னா உள்ள கொஞ்சம் ப்ரைவசி இருக்கிறக்காக நம்ம கிளாஸ் வச்சுருக்கோம். இதில் மேலே பார்த்து ஸ்ட்ரக்சர், ஸ்லீப்பிங் ஏரியா, ஃபுல் ஸ்லீப்பிங் ஏரியாக்குன்னு உங்கள் மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர் என்டையர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்க ஸ்ட்ரக்சரோட ஃபுல் வெயிட் நம்மளுக்கு தாங்கி பிடிச்சிக்குது. ஸோ அதனால் என்னென்னா முன்னாடி வண்டியோட வெயிட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சுனால வண்டி நம்மளுக்கு ஈஸியாக ஓட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே ரெயின் சர்ஜா மாதிரி வச்சிருக்கோம். மழை பெஞ்சா மழை தண்ணி கீழே ஒழுகாத மாதிரி கொஞ்சம் வெளியே தள்ளி பண்ணுற மாதிரி. இது அவுட்லெட் பைப்பு, உள்ள தண்ணி நம்ம குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் வேணாம் சொல்கிற பைப்பு நம்ம ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம். கூட்டை கூட போட்டுக்கலாம் வேணும்னா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ட்ரே. யூஸ்வலாக ஹீட்டெல்லாம் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து சோலார் எல்லாமே பண்ண முடியாது. இது நம்மளுக்கு பழைய காலத்து மெத்தட் தான். ஸோ இது வந்து உள்ள பாத் டப்பில் அந்த பாத் டப்பை வந்து ஹீட் பண்ணுறதுக்கான ஹீட்டர். செமையாக வந்து பிரதர், எங்கேருந்து ப்ரோ இப்படிலாம் கண்டுபிடிக்கிறீங்க? ஆல்ரெடி எல்லாம் யூஸ் பண்ணுறது தான். யூஸ் பண்ணலாம். ஆமாம், ஒரு நார்மலாக எல்லாம் யூஸ் பண்ணுறது தான். தண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரே இழுத்துட்டு கீழே வச்சுக்கலாம். சூப்பர். அண்ட் எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்னன்னு சொல்லிட்டு பிரதர் சொல்லுவார் பாருங்க. இது தண்ணி மேலே ஏற்றுறதுக்கு மோட்டார். இப்போ நம்ம போகிற வழியில் எங்கேயோ தண்ணி கிடச்சிச்சு, இப்போ ஆறு வாய்க்கால் எது கிடச்சாலும் தண்ணி நம்ம சோர்ஸ் கிடச்சா போதும். ஓஸ் எடுத்து நம்ம அதில் உள்ளே விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த பம்பை சுற்றினா போதும். ஏர் சர்க்குலேஷன் உள்ளே போயிட்டு மேலே தண்ணி ஃபுல்லாக போயிட்டு தண்ணி கீழே உள்ளே விழுந்துடும். நம்மளே ரேஷன் கடை எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது தான். அந்த நார்மல் டெக்னிக் தான். ஏன்னா இதை வச்சால் நம்மளுக்கு சஸ்டைனபிளாக இருக்கும், ஈக்கோ அஃபோர்டபிலிட்டியாக இருக்கும். அதனால் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கும் ப்ரோ. ஸோ வெண்டே ஸ்ட்ரக்சரே கான்செப்ட் சொல் தான். வீடு இருந்தால் தான் நம்ம லெட்டர் பாக்ஸ், அட்ரஸ் இருந்தால் தான் லெட்டர் பாக்ஸ்னு இல்லை. லெட்டர் பாக்ஸ் இருந்தாலே நம்ம வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் மாதிரி. அதனால நம்ம கான்செப்டாக வச்சுருக்கோம். இந்த நைட் டைமில் லைட்லாம் போட்டு எடுத்தாலும் சுப்பிட்ட மாதிரி இருக்கீங்க. அந்தளவுக்கு ஒரு 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 வேறு மாதிரியான ஒரு கான்செப்டுவலாக இருக்கீங்க. சொல்லுங்கள். ஸோ வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்? மேஜராகவே நம்ம இப்போ கான்செப்டுவல் ஆர்கிடெக்சர் இங்கே எதுவுமே ப்ரொமோட் பண்ணுறதுல யாருமே யாரும் பண்ணுறதும் இல்லை. ஸோ மேஜர் அடுத்து பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நிறையா ப்ராஜெக்ட் கான்செப்டுவல் ஆர்கிடெக்சர் தான் இருக்க போது. புது புது கான்செப்ட்ஸ் எடுத்து நம்ம இன்டர்வியூ பண்ணி ஆர்கிடெக்சரோட பண்ண போகிறோம். நார்மல் ப்ராஜெக்ட் கமர்ஷியலிஸ்க்காக நம்மளுக்கு நார்மல் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். இருந்தாலும் மெயின் ஃபீல்டாக நம்ம கான்செப்டுவல் ஆர்கிடெக்சர் ப்ரொமோட் பண்ணிருக்கோம். ஏன்னா புது புது கான்செப்ட் வந்து ஆர்கிடெக்சர், ஆர்கிடெக்சர் பேஸு. ஸோ ஆர்கிடெக்சரில் என்னென்ன கான்செப்ட்ஸ் புதுசாக கொண்டு வரலாம், என்னென்ன கான்செப்ட் மக்களுக்கு தேவை. சூப்பர் ப்ரோ. அது மக்களுக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லையும் வந்து கூப்பிடுங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப்ஸ் வந்து காமிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை விலாகர் சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ சீ அனதர் வ்ளாக். டாடா.